ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா வியூஸ் 786. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய பாடல்களை பாராயணம் பண்ணால் என்ன பலன் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் ஐ கார்டில் கொடுக்குறேன், அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த கந்தர் அனுபூதியிலேருந்து வரக்கூடிய முதற் பாடலை வந்து எப்படி பதம் பிரித்து படிக்கிறது, அப்புறம் அதோடைய விளக்கம் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாடும் பரிவேல் அணி செய்வலேன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கய மாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனை அப்படின்றதுதான் இந்த பாடல். இந்த பாடலுடைய விளக்கத்தை இப்ப நம்ம பார்ப்போம். இந்த முருகப்பெருமான் எப்படி வந்து வராருன்றாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தனா, ஆடி ஆடி மயில் மீல ஏறி வரார் மாதிரியும், வேலை ஆயுதமாக கொண்டு இந்த முருகப்பெருமான் வேலை தாங்கியும், அதே போல அழகான சேவலை கொண்டும் வந்து இந்த முருகப்பெருமான் வருகிறாரு. அவரை துதித்து இந்த திருப்பாடலை நம்ம பாடுவதே நம்மளுடைய இந்த பிறவியினுடைய பயனாக நினைச்சு நம்ம வாழ்நாள் முழுக்க இந்த பணியை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகப்பெருமானை நோக்கி வேண்டுதல் வைக்கிற மாதிரி, அந்த அருள் எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நோக்கி கேட்கிற மாதிரி இருக்கு. அடுத்தது கஜமுகாசுரன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு அசுரர் பெரியதொரு யானையுடைய முகத்தோட தோன்றி விண்ணோர்களையும் தேவர்களையும் எல்லாரையும் வந்து துன்பப்படுத்திட்டு இருக்காரு. அவரை தோற்கடிக்க சென்ற பொழுது இந்த போர்க்களத்துல அவனை கொன்று அழித்தது யாருன்ற உமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, திருவிநாயக பெருமானுடைய சோதரனாகிய கந்த பெருமானே அப்படின்றதுதான் இந்த பாடலுடைய விளக்கமாக இருக்கு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும்னு இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.